அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி. நான் வந்து புதுசாக மகிழ்ச்சி டிப்ஸ்னு வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வந்து நிறைய சொல்ல இருக்கிறோம். இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காயின் பயன்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாழைக்காயை நம்ம வந்து தினையிலும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைக்காயில் விட்டமின் வந்து A, C, B6 ஆகிய வந்து நிறைய சத்து இருக்குது. வாழைக்காயில் வந்து உப்பு சத்து வந்து குறைவாக இருக்குது, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து இரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டிலே வைக்கும். அதில் உள்ள நார் சத்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இரும்பு சத்தும் மாவு சத்தும் இருக்குது. வாழைக்காயில் வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இது இருக்குது. அப்புறம் வாழைக்காயில் மிளகு ஜீரகம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை வந்து பத்திய உணவாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி வாழைக்காய் கறி வந்து அதில் உள்ள மேலே தோலை சீவிட்டு துவையலாக செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த விருத்தியாகவும் உடல் பலமும் ஏற்படுது. வாழைக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு இறைச்சல் இருக்காது, கழிச்சல், அப்புறம் வந்து நீர் ஊறுதல், இருமல், இது போன்ற நோயெல்லாம் சரி பண்ணிக்கலாம். வாழைக்காய் வந்து உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா எடை குறையும். வாழைக்காய் வந்து குடலை சுத்தம் பண்ணி அதில் உள்ள கொழுப்பு செல்கள்லாம் வந்து அழிக்குது. இதனால் வந்து உடை எடையும் குறையுது. வாழைக்காய் பார்த்திங்கன்னா பெருங்குடல், அப்போ வந்து ஜீரண உறுப்புகள், தேங்கி உள்ள கழிவுகள்லாம் வந்து வெளியேற்றுது. அது மாதிரி நச்சு பொறிகளையும் வெளியேற்றுது. மேலும் வந்து பெருங்குடலில் உள்ள புத்துநோய் வராமல் தடுக்குது. வாழைக்காயில் விட்டமின், கால்சியம், மெக்னீசியம் அது வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் எலும்புகளுக்கு வந்து போதிய வலிமை தந்து மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்குது. வாழைக்காயில் வந்து விட்டமின் ஏ அப்புறம் சி ஆகிய சத்து நிறைய இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி நமக்கு வழங்குக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வாழைக்காயை சின்ன சின்ன வில்லைகளாக நறுக்கி வெயிலில் காய வச்சு அதை மாவாக்கி உப்பு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அஜீரணம், புளிச்சையப்பம் அதெல்லாம் வந்து வராது. வாழைக்காயை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வறுவல் அது மாதிரி பொரியல் கூட்டு செஞ்சு சாப்பிடுவோம். சாம்பாரில் போட்டும் சாப்பிட்லாம். அதை வாழைக்காயில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதோட மாவு சத்து நிறையா இருக்குது. எனவே இதை வந்து வாழைக்காயில் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பு வந்து எடை போடாது, வளர்ச்சியும் அளிக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மகிழ்ச்சி டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.